வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஜெயா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் திருவுருவ சிலைக்கு தங்க கவசம் அணிவிப்பு, நினைவிடத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாளை முதல் 3 நாட்களுக்கு டாஸ்மாக் மதுக்கடைகளை மூட உத்தரவு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி மற்றும் குரு பூஜை விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. தேவர் ஜெயந்தி பாதுகாப்பு பணிகளில் 10,000 காவலர்கள் ஈடுபடுவார்கள், தென்மண்டல ஐஜி அஸ்ராகர் தகவல். கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு வழக்கில் கைதான 5 பேருக்கு 3 நாள் போலீஸ் காவல், மாவட்ட முதன்மை நீதிமன்றம் உத்தரவு. கோவை தற்போது அமைதியாக உள்ளது, தேவைப்பட்டால் ஆர்ப்பாட்டம் போராட்டத்திற்கு தடை விதிக்கப்படும் என மாநகர காவல் ஆணையர் எச்சரிக்கை. கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தில் அனைத்து கோணங்களிலும் விசாரணை, கைதானவர்கள் மட்டுமின்றி தொடர்புடைய அனைவரிடமும் விசாரித்து வருவதாக மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தகவல். கோவை கார் சிலிண்டர் வெடித்த விவகாரத்தில் புதிய தகவல், பயங்கரவாத தாக்குதல் காவல்துறைக்கு முன்பே தெரியும் என்றும் தீபாவளியன்று தாக்குதல் நடத்த திட்டமிட்டதும் அம்பலம். கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு போன்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் காவல்துறையில் சிறப்பு படை, உளவுத்துறையில் கூடுதல் அலுவலர்களை நியமிக்க உள்ளதாகவும் அரசு மேல்பூச்சு நடவடிக்கை. கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு வழக்கில் சர்வதேச தொடர்புகள் இருக்க வாய்ப்பு என தமிழக அரசு அச்சம், மாநிலம் தாண்டிய பரிணாமங்களும் இருக்கும் என கூறி என்ஐஏ விசாரணைக்கு பரிந்துரைக்க முடிவு. கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்திற்கு தமிழக அரசின் உளவுத்துறை தோல்வியே காரணம், பாஜக நிர்வாகி வானதி ஸ்ரீனிவாசன் குற்றச்சாட்டு. கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தில் திமுக அரசுக்கு பாஜக கண்டனம், 31ஆம் தேதி மாவட்ட அளவிலான கடை அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு. வாடகை தாய் முறையில் நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதி விதிகளை மீறவில்லை என விசாரணைக்குழு அறிக்கை தாக்கல், செயற்கை கருத்தரிப்பு தொழில்நுட்பம் மற்றும் வாடகை தாய் முறைக்கான வழிகாட்டுதல்கள் நெறிமுறைகளை மீறவில்லை என தகவல். நயன் விக்கிக்கு குழந்தை பெற்றுக் கொடுத்த வாடகை தாய்க்கு தகுதியான வயதில் திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது, உயர்மட்ட குழு நடத்திய விசாரணையில் தகவல். ஆண்டே நயன்தாராவை பதிவு திருமணம் செய்து கொண்டார் விக்னேஷ் சிவன், திருமண பதிவு சான்றிதழின் உண்மைத்தன்மையும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கை தாக்கல். ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சினை முட்டை மற்றும் விந்தணு பெறப்பட்டு இரட்டை குழந்தைகள் பிரசவிக்கப்பட்டன. 2021ஆம் ஆண்டில் வாடகை தாய் ஒப்பந்தம் போடப்பட்டு 2022ஆம் ஆண்டு அக்டோபரில் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவம்.
நயன்தாரா விக்னேஷ் சிவன் ஜோடியை காப்பாற்ற திமுக அரசு முயற்சி என புகார். பின்னணியில் உதயநிதி ஸ்டாலின் இருப்பதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. மனித கழிவுகளை அகற்ற கழிவுநீர் தொட்டிக்குள் மனிதர்களை பயன்படுத்தினால் சிறை தண்டனை வழங்கப்படும். தேசிய பட்டியலினத்தோர் ஆணைய துணைத் தலைவர் அருண் ஹோல்டர் எச்சரிக்கை. பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். வடசென்னை அனல் மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை வரும் 29ஆம் தேதி தொடங்க வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்காசியில் ஓடை புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து சொகுசு வீடு கட்டும் திமுக எம்எல்ஏ. கேள்வி கேட்பவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வீடியோ காட்சிகள் வெளியீடு. அரசு அதிகாரிகளை மிரட்டிய அமைச்சர் கே என் நேரு. ஆட்சியாளர்கள் திட்டினால் அதிகாரிகள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என சர்ச்சை பேச்சு. கேரள நிதியமைச்சர் கே என் பாலகோபாலனை பதவியிலிருந்து நீக்க ஆளுநர் வலியுறுத்தல். ஆரிஃப்கானின் கோரிக்கையை நிராகரித்தால் முதல்வர் பினராயி விஜயன். காங்கிரஸ் காரிய கமிட்டி கலைப்பு. சோனியா, ராகுல்காந்தி உட்பட 47 பேர் அடங்கிய வழிநடத்துதல் குழுவை அமைத்தார் காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. டி20 பேட்டிங் தரவரிசை பட்டியலில் முன்னேறிய இந்திய வீரர் விராட் கோலி டாப் டென்னில் இடம் பிடித்ததால் ரசிகர்கள் உற்சாகம். இங்கிலாந்தில் ரிஷி சுனக் தலைமையில் முதல் அமைச்சரவை கூட்டம். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண அவசர சட்டம் இயற்ற ஆலோசனை. மத்திய பிரதேசத்தில் எரிபொருள் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி தீப்பிடித்து எரிந்ததில் இருவர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 20 பேர் மருத்துவமனையில் அனுமதி. உக்ரைனில் இந்தியர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். இந்திய தூதரகம் மீண்டும் அறிவுரை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பசும்பொன்னில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் முத்துராமலிங்க தேவர் திருவுருவ சிலைக்கு தங்கக்கவசம் அணிவிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அடுத்த பசும்பொன் கிராமத்தில் முத்துராமலிங்க தேவரின் 115வது ஜெயந்தி மற்றும் 60வது குரு பூஜை விழா வரும் அக்டோபர் 30ஆம் தேதி நடைபெற உள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் அப்போதைய முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்களால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் உள்ள தேவர் சிலைக்கு தங்கக்கவசம் அணிவிக்கப்பட்டது. அதன் பாதுகாப்பு கருதி அந்த தங்கக்கவசம் மதுரையில் உள்ள வங்கியில் அதிமுக பொருளாளர் மற்றும் தேவர் நினைவாலய பொறுப்பாளர்கள் இருவரும் கையெழுத்திட்டு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டது. இந்த நிலையில் பசும்பொன் தேவர் தங்கக்கவசம் விவகாரம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி தங்கக்கவசத்தை இருதரப்பிடமும் தர மறுத்துவிட்டார். மேலும் ராமநாதபுரம் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் கவசத்தை ஒப்படைக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். இந்நிலையில் தேவர் திருவுருவ சிலைக்கு தங்கக்கவசம் அணிவிப்பதற்காக மதுரை வங்கியிலிருந்து துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் தங்கக்கவசத்தை மாவட்ட வருவாய்த்துறையினர் பசுமுன் கிராமத்திற்கு கொண்டு வந்தனர். பின்னர் தேவர் திருவுருவ சிலைக்கு தங்கக்கவசம் வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் அணிவிக்கப்பட்டது.
இதனையடுத்து முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியை அடுத்த பசும்பன் கிராமத்தில் முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜை பாதுகாப்பு பணியில் 10,000 போலீசார் ஈடுபடுத்தப்படுவார்கள் என தென்மண்டல ஐஜி ஆஸ்டாகர் தெரிவித்துள்ளார். வரக்கூடிய தேவர் ஜெயந்திக்காக டீட்டெயில்டு பந்தோபஸ்த் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு அப்ராக்சிமேட்லி 10,000 போலீஸ்மேன் அண்ட் போலீஸ் உமன் டிஃப்ரெண்ட் ரேங்க்ஸ் வராங்க. 27ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இந்த செட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் டியூட்டி பார்ப்பாங்க. காவல்துறை சார்பாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஹயர்டு வெஹிக்கிள்ஸில் வரக்கூடாது. ஹயர்டு வெஹிக்கிள்ஸு ஒரு முக்கியமான பார்ட். ரெண்டாவது, அவங்களோட ஓன் வண்டி இருந்தாலும் ப்ளஸ் அந்த பஸ்ஸு, சில பேர் பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க, பஸ்ஸில் கூட மேலே ஏறி வரக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி அதுக்கப்புறம் நம்ம, ஏன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு தெரியும், வீடியோ கேமரா வச்சுருக்கோம், எல்லா முக்கியமான பாயிண்ட்டில் வீடியோ ரெக்கார்டிங் இருக்கும். அந்த வீடியோ ரெக்கார்டிங் வச்சு அந்த வண்டிகள் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே மேலே ஏறி வரக்கூடிய மக்களுடைய வீடியோகிராஃப், ஃபோட்டோகிராஃப்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன லீகல் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கு நாங்கள் எடுப்போம். கோவையில் கார் சிலிண்டர் வெடித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 5 பேரையும் 3 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்த நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. கடந்த 23ஆம் தேதி அதிகாலை 4 மணி அளவில் கோவை மாவட்டம் உக்கடம் கோட்டைமேடு பகுதியில் கார் ஒன்றில் எரிவாயு சிலிண்டர் வெடித்தது. இந்த விபத்தில் காரில் இருந்த ஜமேஷ் முபின் என்ற இளைஞர் உயிரிழந்தார். தகவல் அறிந்த டிஜிபி சைலேந்திரபாபு சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டார். காரில் சிலிண்டர் வெடித்த விபத்தில் உயிரிழந்த ஜமேஷ் முபின் பொறியியல் பட்டதாரி என்பது தெரியவந்தது. ஜமேஷ் முபின் ஓட்டி வந்த சென்னை பதிவு எண் கொண்ட கார் பொள்ளாச்சியைச் சேர்ந்த பிரபாகர் என்ற நபரின் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதற்கு முன் இந்த கார் 10 பேரிடம் கைமாறியது விசாரணையில் தெரியவந்தது. தனிப்படை அமைக்கப்பட்டு பல கோணங்களிலும் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இறந்த நபர் கடந்த 2019ஆம் ஆண்டு என்ஐஏவால் விசாரணை செய்யப்பட்டவர் என்று டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்தார். ஜமேஷ் முஃபினின் வீட்டில் வெடிகுண்டுகள் தயாரிக்க பயன்படும் வெடிமருந்து பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து நேற்று ஜமேஷ் முஃபின் மற்றும் அவருடன் சிலர் வீட்டில் இருந்து வெளியேறும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகின. அவரோடு இருந்த 4 பேர் உட்பட 7 பேரிடம் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் இந்த வழக்கை என்ஐஏ விசாரணைக்கு முதலமைச்சர் பரிந்துரைத்துள்ளார். நேற்று கைதான 5 பேரையும் நவம்பர் 8ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க கோவை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் 5 பேரையும் காவலில் எடுத்து விசாரித்த போலீசார் அனுமதி கோரியது. இந்த வழக்கை விசாரித்த மாவட்ட முதன்மை நீதிமன்றம் 5 பேருக்கும் 3 நாள் போலீஸ் காவல் அளித்து உத்தரவு பிறப்பித்தது. கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தை தமிழக காவல்துறை திட்டமிட்டு திசை திருப்புவதாக பாஜக முன்வைக்கும் குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதா என்பதை விளக்கும் இச்செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். கோவையில் உக்கடம் கோட்டை ஈஸ்வரன் கோயில் பகுதியில் கடந்த 23ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு காரில் இருந்த சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளானது. இதில் காரில் இருந்த நபர் உயிரிழந்த நிலையில் இறந்தவர் கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்த ஜமேஷா முபின் என்பதும் அவர் பழைய துணி விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்ததும் தெரியவந்தது. ஏற்கனவே அவரிடம் 2019ஆம் ஆண்டு தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்தியதும் போதிய ஆதாரங்கள் இல்லாததால் அவர் விடுவிக்கப்பட்டதும் கண்டறியப்பட்டது. ஜமேஷா முபின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் நாட்டு வெடிகுண்டு செய்வதற்கான மூலப்பொருட்கள் அவர் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டது. முகமது தல்கா, முகமது அசருதீன், முகமது ரியாஸ், ஃபெரோஸ் இஸ்மாயில், முகமது நவாஸ் இஸ்மாயில் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். ஆனால் 1998 தொடர் குண்டுவெடிப்பு, 2019 என்ஐஏவால் தீவிரவாதிகள் கைது என்ற சூழல் கோவையில் இருக்கும் நிலையில் தமிழக காவல்துறை இதனை ஒரு சிலிண்டர் வெடிப்பு சம்பவமாக சித்தரிப்பது ஏன் என பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். வெடித்த இடத்தில் பால்ரஸ் ஆணி கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் இதனை தீவிரவாத தாக்குதல் அல்ல என்று எப்படி கூற முடியும் என்று கேள்வி எழுப்புகிறார். தமிழகத்தை தலைநகராக வைத்து இந்தியாவிற்குள் தீவிரவாதிகள் ஊடுருவுகிறார்களா, கோவை தீவிரவாதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி திமுக அரசிற்கு நெருக்கடி அளித்துள்ளார் அண்ணாமலை. தமிழக பாஜக மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதிய நிலையில் தற்போது கோவை மாநகர ஆணையர் செய்தியாளர்களை சந்தித்து குற்றவாளிகள் மீது UAPA அதாவது தீவிரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கிறார். இறந்தவர் யார் என 12 மணி நேரத்தில் கண்டுபிடித்து விட்டோம்,
24 மணி நேரத்தில் தொடர்புடைய மற்றவர்களையும் கைது செய்து விட்டோம். வழக்கை கவனமாக கையாள்வதாக கூறுகிறது தமிழக காவல்துறை. 2011 பிறகு தமிழக உள்துறை வலுவிழந்து போய்விட்டதாக அண்ணாமலை குற்றம் சாட்டுகிறார். டாஸ்மாக் விற்பனையில் காட்டும் ஆர்வத்தை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் காட்டவில்லை. இதுதான் காவல்துறையின் பலவீனம் என்கிறார். தமிழக காவல்துறை மீது அண்ணாமலை வைக்கும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளுக்கு கோவை காவல்துறையின் துரித நடவடிக்கைகள் பதில் சொல்லுமா? கோவை தற்போது அமைதியாக உள்ளது என்றும் தேவைப்பட்டால் ஆர்ப்பாட்டம் போராட்டத்திற்கு தடை விதிக்கப்படும் என்றும் மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். சார், அசாதாரண சூழ்நிலை நிறைவேற்ற சூழ்நிலை ஆர்ப்பாட்டம் போராட்டங்களுக்கு ஏதாவது தடை போட்டுருக்கோமா? இத்தனை நாளைக்கு குறிப்பிட்ட நாட்டில் இருக்கா? இப்போ கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் மிக அமைதியாக இருக்குது. அது மாதிரியான முடிவுகள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக சிச்சுவேஷனுக்கு ஏற்றபடி கண்டிப்பாக. கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசை கண்டித்து வரும் 31 பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திருமதி வானதி ஸ்ரீனிவாசனுடன் எமது செய்தியாளர் சுதேவன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். கோவை கோட்டை ஈஸ்வரன் கோவிலில் நடைபெற்ற சம்பவம் தொடர்ந்து கோவை மாவட்ட பாஜக சில முடிவுகளை மேற்கொண்டிருக்கிறது. அது பற்றி அறிய தேசிய மகளிர் அணியினுடைய தலைவர் வானதி சீனிவாசன் அவர்கள் இருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்டறிவோம். வணக்கம் மேடம். கோவையில் நடைபெற்ற இந்த சம்பவம் குறித்து மாவட்ட பாஜக அலுவலகத்தில் முடிவு எடுத்துருக்கீங்க, அது பற்றி சொல்லுங்கள். ஏற்கனவே வந்து கோவையில் நடந்த அந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் என்ஐஏ விடம் அந்த விசாரணை ஒப்படைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தோம், ஒப்படைச்சிருக்காங்க. ஆனாலும் கூட மாநிலத்தினுடைய முதல்வர் இவ்வளவு நாள் தாமதத்திற்கு பின்பாக அதுலேயும் இவ்வளவு ஒரு சீரியஸான ஒரு இன்சிடெண்ட்டுக்கு பின்னால் எந்த விதத்திலேயும் பயங்கரவாதிகளுக்கு எதிராகவோ அல்லது கோவை மக்களுக்கு ஆதரவாகவோ அவருடைய நடவடிக்கை என்பது இல்லை. இதையொட்டி இன்று கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் வருகின்ற 31 காலை 6 முதல் மாலை 6 வரை ஒரு முழு கடையடைப்பிற்காக பொதுமக்களிடமும் வியாபாரிகளிடமும் ஆதரவு கேட்பது என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் அத்தியாவசிய சேவைகள் தவிர மீதி அத்தனை பேரும் இந்த கடையடைப்பிற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். கோவையினுடைய பாதுகாப்பை உறுதி செய்கின்ற நேரத்திலே மாநில அரசு மெத்தன போக்கோடு செயல்படாமல் இம்மாதிரியான பயங்கரவாத செயல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதத்தில் அவர்கள் செயல்பட வேண்டும். வரக்கூடிய காலத்தில் தமிழகம் மண் என்பது பிரிவினைவாத பயங்கரவாத சக்திகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கின்ற ஒரு இடம் என்பதை காட்டுகின்ற விதத்திலேயும் அதற்கு பொதுமக்களுடைய ஆதரவு இருக்கும் என்கின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டிலே இந்த கடையெடுப்பிற்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இப்போ மேடம், இப்போது தமிழக உளவுத்துறை பற்றி குற்றம் பாஜக சார்பில் சொல்லப்படுகிறது, அதை பற்றியும் உங்களுடைய பந்திற்கு யார் யார் ஆதரவு தர வேண்டும் என்பது குறித்தும் எங்களோட கடையெடுப்புக்கு எல்லாத்தையும் ஆதரவு கேட்குறோம். கோவை மாநகரத்தில் சிட்டிக்குள்ளே தான் இந்த கடையெடுப்பு நடத்தணும். சிட்டிக்குள்ளே இருக்கிற எல்லாரும் விவசாய பெருமக்கள், கடைகளை நடத்துகிறவங்க, வணிக நிறுவனங்கள், டாக்ஸி ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கிறவங்க, தனியார் பேருந்து, தனியார் கல்வி நிறுவனங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நாங்கள் ஆதரவு கேட்குறோம். அதுலேயும் ஒரு சில அமைப்புகள் இப்போவே எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முன்னணியோ அல்லது வியாபாரிகள் சங்கம் இதெல்லாம் வந்து ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உளவுத்துறையை பொறுத்த வரைக்கும் உளவுத்துறை என்பது இம்மாதிரியான தகவல்களை திரட்டுவதில் அவர்கள் முழுமையான சுதந்திரத்தோடு இருக்கிறார்களா என்பது தெரியவில்லை. அதாவது இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பின்பாக ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கிற காவல்துறை ஆட்கள் எல்லாம் வந்து பழிவாங்கிற நோக்கத்தோடு வேறு வேறு பகுதிக்கு அனுப்பிச்சதால் புதுசாக போட்டவங்களுக்கு யார் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியாமல் இருக்குது. அதனால் உளவுத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு தொடர்ச்சியான கண்காணிப்பும் அந்த பகுதியை பற்றி தெரிந்தவர்கள் இருந்தால் தான் நல்லதாக இருக்கும். அதனால் இதை வந்து திரும்ப இப்போ முடிவெடுக்கிறதா தெரியாது எங்களுக்கு. ஆனால் உளவுத்துறையை பொறுத்தவரை மிக தீவிர கண்காணிப்போடு அவர்கள் செயல்பட வேண்டிய நேரமாக நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இது வெறும் மாநிலமோ அல்லது மாவட்டமோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, சர்வதேச சதியோடு தொடர்புடையவர்கள் கூட இதில் இருக்கிறார்கள் என்பது காவல்துறையே தெரிவித்திருக்கிறது. நன்றி. தற்பொழுது தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசனிடம் இது பற்றி கேட்டறிந்தோம். ஜெயா செய்திகளுக்காக கோவை மாவட்ட பாஜக அலுவலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் சுதேவன். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். மனித கழிவுகளை அகற்ற கழிவு நீர் தொட்டிக்குள் மனிதர்களை பயன்படுத்தினால் சிறை தண்டனை வழங்கப்படும் என தேசிய பட்டியலினத்தோர் ஆணைய துணைத் தலைவர் அருண் ஹோல்டர் எச்சரித்துள்ளார்.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தனியார் ஹோட்டலில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும்போது விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தேசிய பட்டியலினத்தோர் ஆணைய துணைத் தலைவர் அருண் ஹால்டர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த சம்பவம் தொடர்பாக 72 மணி நேரத்தில் விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கழிவுநீர் அகற்றுவதற்கு இயந்திரங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி வடசென்னை அனல் மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடசென்னை அனல் மின் நிலைய 2வது நிலையின் வாயிலில் ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும், அடையாள அட்டை வழங்க வேண்டும், அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பணி நிரந்தரம் செய்யும் வரையில் ஒப்பந்ததாரர்கள் மூலம் ஊதியம் வழங்காமல் மின்வாரியமே நேரடியாக தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒப்பந்த தொழிலாளர்களிடம் அனல் மின் நிலைய அதிகாரிகள் காவல்துறையினர் தொடர்ந்து சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தென்காசி அருகே பொதுநலத்தை ஆக்கிரமித்து சங்கரன் கோவில் தொகுதி திமுக எம்எல்ஏ சொகுசு வீடு கட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இது தொடர்பாக கேள்வி எழுப்புபவர்களுக்கு திமுக எம்எல்ஏ தரப்பினர் கொலை மிரட்டல் விடுப்பதாக சமூக ஆர்வலர் ஒருவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். சங்கரன் கோவில் தொகுதி திமுக எம்எல்ஏவான ராஜா என்பவர் தென்காசி அருகே உள்ள தனது சொந்த ஊரான சிந்தாமணியில் புதிதாக சொகுசு வீடு ஒன்றை கட்டி வருகிறார். ஆனால் அந்த இடம் ஓடை புறம்போக்கு நிலம் என தெரியவந்த நிலையில் இது தொடர்பாக அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலரான சங்கர சுப்பிரமணியன் திமுக எம்எல்ஏவான ராஜாவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆனால் திமுக எம்எல்ஏவான ராஜா இதற்கு உரிய பதில் அளிக்காமல் கேள்வி கேட்பவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகும் நிலையில் திமுக ஆட்சியில் மக்கள் விரோத சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். இது வந்து இந்த தெரியுறது வந்து எங்கள் அம்மாவோட வீடு, அடுத்த வீடு அது என் வீடு, அதுக்கு அடுத்து உள்ளது இந்த இப்போ நன்னு இந்த இது வந்து பில்டிங் வந்து சங்கரன் கோயில் எம்எல்ஏ ராஜா அவரோட இது வாய்க்காலர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஆக்கிரமிச்சு கட்டியிருக்கு. 3 அடி வாய்க்கால் வரங்க எப்படி இருக்குன்னு கிழக்க அங்கே கிழக்கிருந்து எழுப்பி வரங்க எவ்வளோ தூரத்துக்கு கட்டியிருக்காருன்னு அங்கே இவ்வளோ இருக்குது, எனக்கு இங்கே இவ்வளோ இடம் இருக்கணும் பாருங்க. இது சொல்லி அளக்க சொன்னதுக்கு அளக்க முடியாது, நான் எம்எல்ஏ அப்படி தான் பண்ணுவேன், நான் அடுத்து நான் அமைச்சராக போகிறேன், உன்னால் என்ன முடியுமோ பார்த்துக்கோ கேட்டால் அன்றைக்கே உனக்கு உங்கள் குடும்பத்தில் கொண்டிருக்கணும், உயிரோடு விட்டுட்டேன், அது என் தப்பு, நான் அமைச்சராகிறேன், நான் என்ன பண்ணுன்னு நான் அப்புறம் பின்னாடி பார்த்துக்கிறேன், உன்னால் முடிஞ்ச நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டு விட்டுட்டு போகிறாரு. வீடியோ எடுக்க போகும்போது நிற்காமல் ஓடிப்பிட்டார். இது பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் வரும் 28ஆம் தேதி முதல் நடைபெற இருந்த பால் நிறுத்த போராட்டம் தற்காலிகமாக திரும்ப பெறப்பட்டுள்ளதாக அச்சங்கத்தின் மாநில தலைவர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு தரப்பில் கோரிக்கைகளை நிறைவேற்ற கால அவகாசம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். நவம்பர் 7ஆம் தேதிக்கு முன்பாக தயை கூர்ந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மூலமாக விலை உயர்வை அறிவித்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விலை உயர்வை அறிவிக்கிற நேரத்தில் பால் விற்பனை விலையையும் உயர்த்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் நுகர்வோருக்கு 3 ரூபாய் குறைத்ததன் காரணமாக 410 கோடி ரூபாய் அளவுக்கு ஆவின் நிறுவனம் நிதியிழப்பை சந்தித்திருக்கிறது. நவம்பர் முதல் வாரம் வரைக்கும் அமைச்சர் சொல்லியிருக்காங்க, அது முதலமைச்சரை கலந்து பேசி சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நவம்பர் முதல் வாரம் வரைக்கும் அந்த கால அவகாசத்தை கொடுக்குறோம். இல்லை என்றால் 10ஆம் தேதி வாக்கில் 9 அல்லது 10ஆம் தேதியில் மாநில நிர்வாகக் குழு கூடி நடத்த இருந்த போராட்டத்தை தற்காலிகமாகத்தான் ஒத்திவைத்திருக்கிறோம். தற்காலிகம்தான், இது நிரந்தரம் அல்ல. அந்த தேதிக்கு பின்னிட்டு மாநில செயற்குழு கூடி மிக தீவிரமாக இந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்துக்கு ஏற்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். கேரளாவில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வந்த நீர்வழி தடமான இவிஎம் கால்வாயை சீரமைப்பு பணியில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக திமுகவைச் சேர்ந்த குளச்சர் நகர்மன்ற தலைவர் நசீர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
நகர்மன்ற கூட்டத்தில் பங்கேற்ற அவர் உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் தப்பி செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. பொதுமக்களிடம் கலெக்ஷன் பண்ணி தூர்வாருகிறேன் என்று சொல்லி பணம் வசூல் செய்தார். அதற்கு நாங்கள் கணக்கு கேட்டோம், இதுவரையும் எந்த பதிலுமே தரவில்லை. முழுக்க முழுக்க இவர் ஒரு சர்வாதிகாரி போல் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். 9 கவுன்சிலர்ஸை வச்சுக்கிட்டு நான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு கூட்டத்தில் இருந்து கூட்டத்தை அவமரியாதை செய்து வெளிநடப்பு வெளியே எழும்பி போகிறாரு. அவரால் வந்து ஊழல் தான். இன்று நடந்த கூட்டத்தில் அவசர கூட்டம் நடைபெற்றது. இதில் வந்து தீர்மானங்கள் எதுவுமே அவருக்கு மெஜாரிட்டி யாருமே இல்லை. அப்போ மெஜாரிட்டி இருந்தால் பாஸ் பண்ணுங்க என்று நாங்கள் கூறினோம். அவர் வந்து திடீர்னு கூட்டத்திலேருந்து எழும்பி கூட்டம் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். இப்போ 24 பேரில் 14 பேர் நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அவர் வந்து பதவி விலகணும். திருவொற்றியூரை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ள நிலையில் மழைக்காலம் வருவதற்கு முன்பு வடிகால் பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களை விரைந்து மூட வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை திருவொற்றியூர் பகுதிகளில் கடந்த சில தினங்களாக மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக திருவொற்றியூர் டோல்கேட், ராஜா கடை, தாங்கல், எண்ணூர், கடற்கரை விரைவு சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிகளில் தொய்வு ஏற்பட்டது. இதனால் குடியிருப்பு பகுதிகளில் இப்பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரியாக மூடாமல் அப்படியே விடப்பட்டுள்ளது. இதனால் அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படுவதற்கு முன்பு பள்ளங்களை முறையாக மூட வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விரைவில் மழைக்காலம் தொடங்கும் முன்பு மழைநீர் வடிகால் பணிகளை முடிக்கவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புனித தலமான ராமேஸ்வரத்திற்கு இந்தியா முழுவதுமிருந்து பக்தர்கள் தீர்த்தங்களில் குளிக்க வருகிறார்களா அல்லது கழிவு நீரில் குளிக்க வருகிறார்களா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த மார்கண்டன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் ராமேஸ்வரத்தில் உள்ள தீர்த்தங்களில் குளிப்பதற்காக இந்தியா முழுவதுமிருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் வந்து செல்வதாகவும், ஆனால் ராமேஸ்வரம் கோவில் அருகே உள்ள அக்னி தீர்த்த பகுதியில் சாக்கடைகளின் துர்நாற்றம் வீசுவதாகவும், குப்பைகள் மற்றும் பல்வேறு கழிவுகள் கொட்டப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் பகுதியில் பாதாள சாக்கடை அமைக்க 52 கோடியே 60 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாகவும், 7 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை 50% பணிகள் கூட நடைபெறவில்லை எனவும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். ராமேஸ்வரம் கோவில் அருகே உள்ள அக்னி தீர்த்த கடல் பகுதியில் சாக்கடைகள், குப்பைகள் மற்றும் பல்வேறு கழிவுகள் கலப்பதை தடுத்து சுகாதாரத்தை கட்டிக்காக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மனுதாரர் வலியுறுத்தியிருந்தார். நீதிபதிகள் திரு மகாதேவன், திரு சத்யநாராயண பிரசாத் அமர்வு முன்னிலையில் இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தது. அதனை விசாரித்த நீதிபதிகள் இந்தியா முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் தீர்த்தங்களில் குளிக்க வருகிறார்களா அல்லது கழிவு நீரில் குளிக்க வருகிறார்களா என கேள்வி எழுப்பினார். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த பகுதியில் சாக்கடை கலப்பதை தடுக்க ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் முறையான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என வேதனை தெரிவித்த நீதிபதிகள் இவ்வழக்கு குறித்து ராமேஸ்வரம் நகராட்சி நிர்வாகம், நீர் வழங்கல் துறை செயலாளர், ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு அடுத்த விசாரணையை 1 வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதி வாடகை தாய் முறையில் இரட்டை குழந்தைகள் பெற்றுக்கொண்ட விவகாரத்தில் விதிகள் மீறப்படவில்லை என சுகாதாரத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதேவேளையில் உதயநிதியின் தயவால் விக்னேஷ் சிவன் நயன்தாரா ஜோடி தப்பியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழ் சினிமாவின் நட்சத்திர ஜோடிகளாக வலம் வந்த நயன்தாரா விக்னேஷ் சிவன் ஜோடிக்கு கடந்த ஜூன் மாதம் திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதியன்று தங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்திருப்பதாக இருவரும் அறிவித்ததால் ரசிகர்கள் அதிர்ந்து போயினர். 4 மாதங்களில் எப்படி குழந்தைகள் பிறந்தன என ரசிகர்கள் கேள்வி எழுப்ப துவங்கினர். இந்த நிலையில் அவர்கள் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக் கொண்டதாக தகவல் பரவியது. இது கூடுதல் சர்ச்சையை ஏற்படுத்தியது. வாடகை தாய் முறையில் நயன்தாரா விக்னேஷ் சிவன் ஜோடி விதிமீறலில் ஈடுபட்டதா என்பது குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யும்படி கடந்த 13ஆம் தேதி உயர்மட்ட விசாரணை குழு அமைத்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் உத்தரவிட்டார். இந்த நிலையில் இன்று சுகாதாரத்துறை சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில்
சென்னையில் உள்ள மருத்துவமனையில் செயற்கை கருத்தரிப்பு தொழில்நுட்பம் மற்றும் வாடகை தாய் மூலமாகவும் குழந்தை பெற்றுக்கொண்டதாகவும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவன செயற்கை கருத்தரிப்பு மற்றும் வாடகை தாய் முறைக்கான வழிகாட்டு தொழில்நுட்பம் நெறிமுறைகளின்படி வாடகை தாய் முறையில் பிரசவம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வாடகை தாய்க்கு உரிய தகுதியான வயதில் அவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உயிருடன் உள்ளதாகவும் மேலும் நயன்தாரா விக்னேஷ்சிவனிற்கு பதிவு திருமணம் 2016 மார்ச் 11 நடைபெற்றதாக பதிவு சான்றிதழ் மருத்துவமனை சார்பில் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. அந்த திருமண பதிவு சான்றிதழின் உண்மைத்தன்மை பதிவுத்துறையால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தனியார் மருத்துவமனையில் தம்பதிகளுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவரை விசாரித்த போது 2020 அவர்களது குடும்ப மருத்துவரால் வழங்கப்பட்ட பரிந்துரை கடிதத்தின் அடிப்படையில் சிகிச்சை அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். அந்த குடும்ப மருத்துவரின் முகவரியில் விசாரணை செய்தபோது இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது அந்த தொலைபேசி எண்கள் உபயோகத்தில் இல்லை. மேலும் விசாரணையில் அந்த மருத்துவர் வெளிநாடு சென்றுவிட்டதாக தெரிய வருவதால் அந்த குடும்ப மருத்துவரிடம் குழு விசாரணை மேற்கொள்ளவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சினைமுட்டை சிகிச்சை சம்பந்தமான நோயாளியின் சிகிச்சை பதிவேடுகள் பராமரிக்கப்படவில்லை. கடந்த ஆகஸ்ட் 2020 சினைமுட்டை மற்றும் விந்தணு பெறப்பட்டு கருமுட்டைகள் உருவாக்கப்பட்டு உறைநிலையில் மருத்துவமனையில் சேமித்து வைக்கப்பட்டு 2021 நவம்பர் மாதத்தில் வாடகை தாய் ஒப்பந்தம் போடப்பட்டது. 2022 மார்ச்சில் கருமுட்டைகள் வாடகை தாயின் கருப்பையில் செலுத்தப்பட்டு இந்த குழந்தைகள் அக்டோபர் மாதம் பிரசவிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. செயற்கை கருத்தரித்தல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் வாடகை தாய் உறவினராக இருத்தல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த சட்டத்திற்கு முந்தைய ICMR வழிகாட்டுதலின்படி உறவினர் அல்லாதோர் வாடகை தாயாக செயல்படவும் அவசிய செலவிற்கு மட்டும் பணம் வழங்கும் வழிமுறையும் இருந்தது. விசாரணையில் வாடகை தாய் பேறுகாலத்தின் போது சென்னையில் தனியார் மருத்துவமனையில் பேறுகால பராமரிப்பு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். கருக்கள் வளர்ந்த நிலையில் இரட்டை குழந்தைகள் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவிக்கப்பட்டுள்ளன. அந்த குழந்தைகள் கடந்த 9 தேதியன்று நயன்தாரா விக்னேஷ்சிவனிடம் வழங்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.